காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிவராத்திரியும் பிரதோஷமும் ரெண்டும் சேர்ந்துருக்கும் சார். அதனால் சிவனை பற்றி ஒரு சிந்தனை. திருமூலர் சொல்கிறாரு, இந்திரியங்களை அடக்காமல் சிவனை சிந்திக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ பஞ்ச இந்திரியங்களை அடக்கிறதுக்கு அஞ்சு இந்திரியத்தையும் அடக்க முடியுமா அப்படின்னா, அஞ்சு அடக்கு அடக்கு என்பர் அஞ்சு அடக்கிய அமரரும் அங்கில்லை, அஞ்சு அடங்கி அச்சேதனமாயிடும் என்று அஞ்சு அடக்கா அறிவு பெற்றேனேங்கிறார். அதாவது ஐம்புலன்களை அடக்கிறது தேவர்களாலே முடியாது, நான் எப்படி அடக்க முடியும், அதனால் ஒரு சிறப்பான ஒரு அறிவை நான் பெற்றேன். என்ன அறிவு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஐம்புலன்களுமே ஐந்து மதம் பிடித்த யானைகளாக சொல்கிறார். ஐந்து யானைகள் அடவி திரிவின, ஐந்திற்கும் ஐந்து எழுத்து அங்குசமாயின, ஐந்தினையும் கூடத்து அடக்க வல்லார்க்கு ஐந்து ஆதி ஆதி அகம்புகலாமே. மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லி இந்த ஐம்புலன்களும் மதம் பிடிச்ச யானையாக இருக்கு. இதை அடக்கிறதுக்கு ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிது, அதுதான் நமச்சிவாய மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரம் வந்து ருத்ரத்தில் எட்டாவது அனுபவத்தில் நடுவில் வருது, அது ராஜமந்திரம்னு பேர். அதை திருமூலர் சொல்கிறார், அந்த பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கிறதுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை பண்ணால் அந்த புறத்தே போகக்கூடிய அந்த இந்திரியங்கள் எல்லாம் அகத்தை திரும்ப, அது பேர் பிரத்யாகாரம் பேர். அகத்தை திருப்பி சிவ சிந்தனையிலேயே இருந்தார் சிவயோகம் சித்திக்குங்கிறாரு. நன்றி, வணக்கம்.